கப்பம் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மலைதாங்கிங்கிற ஒரு மூலிகை. இது வந்து கொழுக்கு மலையில, தேனி மாவட்டம் கொழுக்கு மலைங்கிற இடத்துல இருந்து எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, தான் மலைதாங்கி. நிறைய வாத நோய்களுக்கு மிகப்பெரிய ஒரு மூலிகை குன்று தாங்கி, மலை தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம நாட்டுப்புறங்களில் கிடக்கும், ஆனால் இது ஸ்பெஷல். இவ்வளோ ஹைட்லையும் இது வளருது பாருங்க, இவ்வளோ மலை மேலே உயரத்தில் வந்து இது வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுங்க. இது எதுக்கு அப்படின்னா, வாத நோய்களுக்கு, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இது அருமையான ஒரு இது. பாருங்க எவ்வளோ நீளம் போது பாருங்க, வேறு போட்டு 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 விட்டுருங்க. இதுதான் அந்த மலை தாங்கி. இது நம்ம வளர்க்கலாம், வீட்லயே வளர்க்கலாம். ஆமாம், இதை வளர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு இது, இது இலையில ஒரு சின்ன கல்லை தூக்கி ராத்திரி வச்சுட்டு காலையில் பார்த்தாக்கா தூக்கி வெளில எரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிஜமா ஒய்யானு தெரியாது. இதுதான் இந்த மலை தாங்கி. சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும், மலை தாங்கியும் பொன் முசுட்டையும் வந்து ஒரே இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து பொன் முசுட்டை வேற, மலை தாங்கிங்கிறது வேற. இது வந்து நம்ம மூட்டு வலி, வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் ஒரு கஷாயம் மாதிரியோ இல்லை பொடியாகவே இதை வந்து சாப்பிட்லாம். இது நிறைய வந்து இந்த மூட்டு வலி தைலங்களில் செய்கிறோம். மலைதாங்கியை பற்றி சித்தர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து இது வந்து இது வீட்டில் வளர்க்கலாம். இது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் வளர்க்குறதுக்கு தான். பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. முசுட்டை இனத்தில் இதுவும் ஒன்று, முசுட்டை, பொன் முசுட்டை, கருமுசுட்டை, வெண்முசுட்டை, அந்த மாதிரி முசுட்டை வருது இல்லையா, அதில் வந்து இந்த வகையும் இதுவும் ஒன்று. பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய வித்தியாசமான மூலிகைகள், வித்தியாசமான இடங்கள்லேருந்து உங்களுக்கு நான் வந்து காமிப்பேன். அப்படியே பாருங்களேன் அந்த மலையை பாருங்கள், எந்த அவ்வளோ எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க. இது இருக்காங்க, அந்த அங்கே ஒரு இது போயிருங்க, அங்கே அங்கே இருக்கு போயிருங்க. அதே மாதிரி தாங்க அங்கே இருக்கு, நிறைய இருக்குங்க இந்த மாதிரி தாங்க. இங்கே இருக்கு போயிருங்க. கண்ணகி வெளிச்சத்தை பாருங்க, கண்ணகி அந்த மலையில் வெளிச்சத்தை பாரு, அந்த மலையில் வெளிச்சம் விழுறத பாரு.